ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு செஞ்சுருக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். இது சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 200 கிராம் பட்டாணி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. ஒரு 8 மணி நேரமாக இதை நம்ம வேக வச்சுக்கலாம். மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி இதையும் போட்டுக்கலாங்க. ரெண்டையும் ஒன்றாவே வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. கிழங்கு மூழ்கிறதுலேருந்து தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ தான் கிழங்கு எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு 3 விசில் வரட்டுங்க. அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பருப்பை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. பட்டாணியை பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அன்னாச்சி பூ ஒன்று போட்டுருங்க. 4 கிராம்பு போட்டுடலாங்க. கொஞ்சம் கசகசா. சோம்பு போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கலாங்க. பட்டை கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக ஒரு 3 பீஸ் போட்டிருக்கேங்க. பிரியாணி எலை பிச்சு போட்டுருங்க. இது எல்லாம் நல்லா வெடிக்கட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் பொரிஞ்சிருச்சு. நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிறதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுருங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதிலேருந்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை போட்டுக்கலாங்க. நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியும் போட்டுக்கலாங்க. போட்டு 2 ஐ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே தூக்கிக்கலாங்க.
எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சுங்க. கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சாச்சு, இப்போ நம்ம இதையும் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சூப்பராக தண்ணியெலாம் வற்றி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.